மத்திய அரசு பழங்குடியினர் கல்வி மேம்பாட்டிற்காக செயல்படுத்தும் திட்டங்கள் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் சிறப்பாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனையடுத்து செங்கரையில் உள்ள அரசு ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட மேல்நிலைப்பள்ளி, அரசு பழங்குடியினர் நலத்துறை உண்டு உறைவிட தொடக்கப்பள்ளி ஆகியவற்றில் பழங்குடியின மாணாக்கர்கள் பயில்வது அதிகரித்து வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பழங்குடியினருக்கும் பழங்குடியினர் அல்லாதோருக்கும் உள்ள இடைவெளியை குறைப்பதோடு இம்மக்களை பொருளாதார மற்றும் சமூக நீரோட்டத்தில் ஒருங்கிணைப்பதாகும். பழங்குடியின மக்களின் கல்வி அறிவினை முன்னேற்றமடைய செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கில் அவர்தம் குடியிருப்புகளுக்கு அருகில் விடுதியுடன் இணைந்த உண்டி உறைவிட பள்ளிகள் அரசால் நடத்தப்பட்டு வருகின்றன. மத்திய அரசின் முழு நிதி உதவியுடன் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் 8 ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பள்ளிகளில் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை செங்கரையில் உள்ள பள்ளியும் ஒன்றாகும். 6 முதல் 12 வகுப்பு வரை ஆங்கில வழியில் செயல்படும் இப்பள்ளியில் 325 மாணவர்களும் 122 மாணவிகளும் என மொத்தம் 447 பேர் படித்து வருகின்றனர். 2017 ஆண்டு தொடங்கப்பட்ட இப்பள்ளிக்கு மத்திய அரசின் நிதியில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12 வகுப்பறை கட்டடங்கள், அறிவியல் ஆய்வகம், தனித்தனி விடுதிகள், ஆசிரியர் குடியிருப்புகள் ஆகியவை கட்டித்தரப்பட்டுள்ளன. மாணவர்கள் நன்கு கல்வி பயில இப்பள்ளியில் பல்வேறு வசதிகள் செய்து தரப்படுகின்றன. கொல்லிமலை மட்டுமல்லாது அருகில் உள்ள மலை கிராம பழங்குடியின மாணவர்களும் இங்கு தங்கி படித்து வருகின்றனர். இதேபோல மலையாளப்பட்டி, வாழவந்தி நாடு உள்ளிட்ட அரசு பழங்குடியினர் நல உண்டி உறைவிட தொடக்க பள்ளிகளுக்கு 81 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆழ்குழாய் கிணறு, குடிநீர் வசதி, சோலார் மின்விளக்கு, இலவச சமையல் எரிவாயு, வகுப்பறை சீரமைத்தல், கழிப்பிடம் கட்டித்தருதல் போன்ற பணிகளும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மத்திய அரசின் நிதியில் செய்து தரப்பட்டுள்ளன. பழங்குடியின மாணவ மாணவிகள் நல்ல உயர்கல்வி பெற்று முன்னேறுவதற்கு மத்திய அரசு இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதால் பள்ளியில் தங்கி படிக்க முடிகிறது என மாணவர்களும் அரசின் இதுபோன்ற திட்டங்களால் பழங்குடியின மக்கள் எதிர்காலத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என பெற்றோர்களும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். என்னோட பேர் வந்து காவியா. நான் வந்து அரசு ஏகலைவா மாதிரி உண்டி உறையுடைய மேல்நிலைப் பள்ளியில் வந்து படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் இதோட வந்து 5 வருஷமா வந்து இந்த ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு இருக்கேன். இங்க வந்து மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையுமே வந்து இங்க வந்து கூடுதலா வந்து செஞ்சு தந்திருக்காங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா 2 புதுசா வந்து கட்டிடங்கள் எல்லாமே வந்து மாணவர்களுக்காக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஹாஸ்டல் கூட வந்து இப்ப வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. சாப்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. மத்த ஸ்கூல்ல பண்றதை விட இங்க வந்து மாணவர்களுக்கு வந்து கேர் எடுத்து வந்து பாத்துக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து மத்திய அரசு தான் வந்து எல்லாத்தையும் எல்லா உதவிகளும் வந்து திட்டங்களும் வந்து ஸ்கூலுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஸ்டூடெண்ட் சார்பா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. கோ காளியப்பன், இன்றைக்கு இந்த பள்ளியில் வந்து இன்னைக்கு 6 to 12 வரை படித்து வருகிறார்கள். அவர் அத்தனையும் இங்கிலீஷ் மீடியம். இவர்களெல்லாம் படிக்கணும் என்றால் நாமக்கல் அல்லது ராசிபுரம் சென்று இருந்தார்கள். இன்னைக்கு மத்திய அரசினுடைய திட்டத்தை இன்றைக்கு மலைவாழ் மக்களுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த 12 கோடிக்கும் உண்டான வகுப்பறைகளை கட்டப்பட்டு இன்றைக்கி வருகிறது. அதை முடித்தால் இந்த பள்ளிகள் இன்னும் மீண்டும் மீண்டும் வளர்ச்சி அடைய மத்திய அரசு இந்த திட்டத்தை மலைவாழ் மக்களுக்காக ஒதுக்கியதற்கு நன்றி தெரிவித்தும். கொல்லிமலையில் உள்ள பழங்குடியினரின் கல்வி மற்றும் சமூக நிலையை மேம்படுத்த மத்திய அரசு செயல்படுத்தி வரும் கல்வி திட்டங்களை பழங்குடியின மக்கள் பெரிதும் வரவேற்கின்றனர். பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல்லிலிருந்து கண்ணன்.